வணக்கம் டாக்டர் பவித்ரா உங்களோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது துளசி நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களா இருந்தால் வெல்கம் டு ஹெல்த் சப்போர்ட் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லா பூஜை புனஸ்காரத்திலையும் முதலிடம் வகிப்பது துளசி நம் சித்தர்களால் காயகற்ப மூலிகை என்று கொண்டாடப்பட்ட மூலிகை கருந்துளசி பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு உகந்த இலையாக இருந்தது துளசி அதனாலேயே மகாலட்சுமியின் ஸ்வரூபகம் ஸ்வரூபமாகவே துளசியை வணங்குகிறோம் ஏகாதேசி விரதத்தன்று எவன் ஒருவன் துளசியை வழிபட்டு பூஜிக்கிறானோ அவன் சொர்க்கவாசலை அடைவான் என்பது ஐதீகம் இதனாலேயே துளசிக்கு கிருஷ்ண ஜீவினி என்றும் இன்னொரு பெயருண்டு இத்தகைய தெய்வீக குணங்களை கொண்ட மூலிகையின் மருத்துவ குணங்கள் என்ன என்று பார்ப்போம் நம் நுரையீரலை பலப்படுத்தும் சளி இருமல் த்ரோட் பெயின் காதுவலி வலி அப்படி இருந்ததுன்னா துளசி ஒரு இலை அண்ட் பிளாக் பெப்பர் சே சேர்த்து சாப்பிட்டு மென்று சாப்பிட்லாம் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கவல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய எல்டிஎல் அண்ட் ட்ரை குலசரைட் லெவலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் லெவலை அதிகப்படுத்துது நம் கல்லீரை கல்லீரலை பலப்படுத்துது டாக்ஸின்ஸ் நச்சு கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சை அகற்றுகிறது சிறுநீர் சிறுநீரகத்தை பாதுகாக்க செய்கிறது இந்த கருந்துளசி ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் நம்ம உணவுக்குழாய் அப்புறம் இறைப்பை சிறுகுடல் பெருகுடல் அங்கே இருக்கிற எல்லாம் குறைக்குது நச்சு நீக்கியாக செயல்படுகிறது உள்ளுறுப்புகளை எல்லாம் பலப்படுத்துகிறது இப்போ அல்சர் கேஸ்ட்ரைட்டஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க நெஞ்செரிச்சல் ஏப்பம் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம ஜென்ரலாக சொல்கிறது காரம் கம்மி பண்ணணும் மசாலா நிறைந்த உணவுகளை தவிர்க்கணும் அதுவும் ஒரு ரீசன் பட் அதை விட ஒரு முக்கியமான ரீசன் ஹெலிகோபேக்டர் பைலோரை என்கிற பேக்டீரியானால் அஃபெக்ட் ஆகிருக்கிறது ஸோ இந்த கருந்துளசி தேனோட வெறும் வயத்தில் சாப்பிட்டுட்டு வரலாம் கொஞ்சம் பிளாக் பெப்பர் கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் சாப்பிட்டுட்டே வந்தால் இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரை என்கிற பேக்டீரியாவை செயலிழக்க செய்து நம் உள்ளுறுப்புகளை ப பலப்படு செய்யக்கூடும் இந்த துளசியை சாப்பிட்டுட்டு வரனால சிறு குடலில் இருக்கிற புழுக்கள் தேவையில்லாத என்டோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்டரோடாக்சின்ஸ் ஸோ அந்த மாதிரி நச்சை நீக்கி புழுக்களை அகற்றி உள்ளுறுப்புகளை திசுக்களை பலப்படுத்தும் இன்றைய காலகட்டத்தில் இந்த பேண்டமிக் கிரைசஸ்ஸில் முக்கியமாக துளசி எல்லோரும் சாப்பிடணும் ஏன்னா இதில் அடாப்டோஜெனிக் ப்ராப்பர்டிஸ் இருக்குது அப்படின்னா என்னென்னா இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு விதமான ஆங்ஸைட்டி மனப்பதற்றம் ஒரு கவலை ஒரு டிப்ரெஸ்டு சுச்சுவேஷன் அத் அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆங்ஷியஸ்னஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த துளசி அருமருந்தாகவே பயன்படும் ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நாளமுள்ள சுரபி நாளமில்லா சுரபி ஹார்மோன்ஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த இந்த மண்டலத்துல எல்லாம் சரி செய்து நம் உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டி உடலுக்கும் மனதுக்கும் உத்வேகம் அளிக்கிறது ஸோ ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க லைக் முன்னாடியே பார்த்தோம் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துன்னு கட்டுப்படுத்துகிறதுன்னு ஸோ சர்க்கரையின் அளவை சரிசெய்யும் ஹார்மோன்ஸ் இன்சுலின் குளுக்கோகான் அண்ட் ஆல்சோ ஐகோசினாய்ட்ஸ் இதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வருகிறது ஸ்ட்ரெஸ்ஸை தூண்டுகிற காட்டு சோலையும் ஒரு லெவலுக்குள் கட்டுக்குள் வைக்கிறது அதுக்கப்புறம் முக்கியமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் யாருக்கெல்லாம் கம்மியாக சுரக்கிறதோ ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்கிறோம் அல்லவா ஸோ அந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களில் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் சத்து இல்லாமல் ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் டயர்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக துளசி சாப்பிட்லாம் ஒரு குவார்ட்டர் ஆஃப் அ டீ ஸ்பூன் எடுத்து வெறும் வயத்தில் டெய்லி ஒரு மூணு மாதம் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் பிசிஓடி என்கிற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கிறவங்களையும் அந்த ஹார்மோன்களையும் சரி செய்த வல்லமை வாய்ந்தது இந்த துளசி ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணது நம்ம ச ஹார்மோன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து நம் உடலுக்கும் மனதுக்கும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியது துளசி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன அது நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்போ துளசி எப்படி வேலை செய்யுது எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும் இம்யூன் சிஸ்டம் இஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் நம்ம எல்லாருக்கும் புரியணுங்கிறனால ரொம்ப எளிமையாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம வாய்க்குள்ள செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதிரி வளவழப்பு தன்மையும் கொழு கொழுன்னு ஒரு மாதிரி ஒரு தன்மையும் வாய்ந்த ஸ்லைமி நேச்சர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுதான் மியூகோசல் செல்ஸ் ஸோ நம்ம வாய்க்குள்ள மூக்குக்குள்ளே கண் காதுக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் கையை எடுத்து அங்கெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம வாய்க்குள்ள இருந்து இறைப்பை நம்ம ஃபுட் பைப் அதுக்கப்புறம் சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் எல்லா இடத்துலையும் இந்த மியூகோசல் செல்ஸ் தான் இருக்குது ஸோ வாயிலிருந்து கீழே ஆசன வாய் வரைக்கும் இந்த மியூகோசல் செல்ஸ் இருக்குது ஸோ இந்த மியூகோசல் செல்ஸ் எந்த அளவுக்கு பலமாக உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம் நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும் நம் நோய் எதிர்ப்பாற்றல் கூட்டும் நம் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா இந்த மியூகோசல் செல்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் நோய் எதிர்ப்பு திறனுடன் ஆரோக்கியமாக வாழ முடியும் இதைத்தான் ஆங்கிலத்தில் மியூகோசல் இம்யூனிட்டி என்று கூறுகிறார்கள் இப்போ இம்யூன் சிஸ்டம்லேயே நிறைய இருக்குது நம்ம பார்க்க போகிறது இந்த சின்ன பார்ட் மியூகோசல் இம்யூனிட்டி இப்போது நம்ம சிறு குடல் இருக்குது இல்லைங்களா அங்கேயும் இந்த மியூகோசல் செல்ஸ் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல ஜீரணமாகி அந்த அன்ன சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜூஸ் அந்த எசென்ஸ் வந்து நம்ம சிறு குடல் உள் சுவர்கள் அங்கே இருக்கிற மியூகோசல் செல்ஸ் வழியாக தான் நம் உடம்பு எடுத்துட்டு அதை சத்தாக மாறுகிறது அதே மாதிரி ஏதாவது வைரஸ் பேக்டீரியா இல்லை எதோ எந்த பேத்தோஜனாக இருந்தாலும் அந்த சிறு குடலில் வர்ற அந்த உள் சுவரில் தான் வந்து ஃபஸ்ட்டு உட்காரும் நான் சொன்னேன் இல்லையா மியூகோசல் செல்ஸ்னு ஸோ அதை மேலே தான் வந்து உட்காரும் ஸோ நம்ம மியூகோசல் செல்ஸ் அந்த உள் சுவர்கள் பலமாக ஆரோக்கியமாக இருந்தால் சரிவிதமான ஆன்டிபாடிஸ் உருவாகும் எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுன்னா இட்ஸ் அ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஸோ அதனால் அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்பு பண்ணும் இம்யூனோக்ளாபிலின்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஆன்டிபாடிஸ் ஸோ ஒவ்வொரு விதமான ஆர்கானிசம்கு ஒவ்வொரு விதமான ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கு ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ்லாம் இருக்குது அந்த டீட்டெயில்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை சிம்பிளாக பார்க்கலாம் ஸோ so, antibodies ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி சரி விகிதமான antibodies ப்ரொடியூஸ் பண்ணால் எந்த வைரஸோ பேத்தோஜன் வந்தாலும் அதை செயல் இழக்கச் செய்து நம் உடலில் இருந்து அகற்றி வெளியேறும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த டிசீஸ்லேருந்தோ இருந்தோ நம்மளை பாதுகாத்துக்கலாம் எந்த இன்ஃபெக்ஷனோ நம்மளுக்கு ஆகாது ஸோ அதே சமயம் சப்போஸ் இந்த யூ மியூகோசல் செல்ஸ் அந்த சிறு குடலில் இருக்கிற உள் சுவர்கள் நமக்கு பலமாக இல்லை என்றால் சரியான விகிதத்தில் ஆன்டிபாடிஸ் ஆன்டி பாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா தான் உள்ள வர வைரஸோ பாக்டீரியாவோ அந்த உள் சுவர்கள் மியூகோசல் செல்ஸ் அது கீழே சப் மியூகோசல் செல்ஸ் அதையெல்லாம் ஊடுருவி நம்ம இன்டெஸ்டைனல் செல்ஸ்குள்ள போய் நம்ம உள்ள இருக்கிற திசுக்களுக்குள்ள போகும் ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா அதுக்கப்புறம்தான் அந்த கிருமி வந்து பன்மடங்கா பெருகி நம்ம செல்களை எல்லாம் அழிச்சு அங்கேருந்து பரவி உள் உறுப்புகளுக்கெல்லாம் சென்று உயிரையை மாய்க்கும் அளவுக்கு கூட அபாயகரமாக முடிய கூடும் ஸோ இங்கே துளசி சாப்பிட்றனால என்ன பலன் எங்கே வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த துளசி சாப்பிடும்போது நம்ம உள் உறுப்புகளில் இருக்கிற மியூக்கோசல் செல்ஸ் மியூக்கோசல் செல்ஸ் பலம் பெறும் உறுதி பெறும் ஆரோக்கியமாகும் ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிற செல்ஸ் மியூக்கோசல் செல்ஸ் தான் சரி விகிதத்தில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் வர்ற கிருமிகளை செயலிழக்க செய்ய முடியும் இதைத்தான் ஆங்கிலத்தில் இம்யூனோ மாடுலேஷன் என்று கூறுகிறார்கள் துளசியில் இருக்கும் இந்த இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டி நம் எந்த விதமான தொற்றிலிருந்து நம்ம உடம்ப பாதுகாத்து கொள்ளலாம் இப்போ துளசியினுடைய தெய்வீக குணங்கள் மருத்துவ குணங்கள் ஸ்பெசிபிக் ப்ராப்பர்டிஸ் எல்லாமே பார்த்தோம் துளசி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது இப்போது நம்ம அன்றாட உணவில் எப்படி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்ல ஸோ அதனால் ரெசிபிஸ் பண்ணி நான் பார்ட் டூ வீடியோவில் வீடியோவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்ட் டூ ரெசிபி வீடியோவை பார்த்து எல்லாரும் பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இருக்கிற தகவல் காண்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளை உங்கள் சந்தேகங்களை எங்கள் காமெண்டில் போய் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்